ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தான் கண்ட்ரி பத்தி உங்கள் அனைவருக்குமே தெரியும், அவங்க சிட்டிசனையே அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுருவாங்க ஒன்னியூஸ் கப்புமா தான். அந்த ரீசனால் மட்டுமே அங்க இருக்கிற கிரிக்கெட் பிளேயர் வந்துட்டு வேற கண்ட்ரிக்கு சிட்டிசனாக முயற்சி பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஜாம்பவான் கிரிக்கெட் பிளேயர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிரான்சஸ் கிரிக்கெட்டை நம்பி பாகிஸ்தான் நாட்டை உதறிட்டு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சிட்டிசனா மாறி இருக்காரு. அந்த பிக் நியூஸ் என்ன, நான் சொன்ன பிளேயர் வேற யாரும் கிடையாது, முகமது அமீர் தான். அமீர் தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரில இருந்து விலகி இங்கிலாந்து சிட்டிசனா மாறி இருக்காரு. அதற்கு மிகப்பெரிய ரீசன், பாகிஸ்தான் இனிமே வந்துட்டு ஐபிஎல் லீக்ல அவரோட வேற லெவல் பவுலிங் ஸ்பெல்ல வந்துட்டு பார்க்கலாம். சரியான நேரத்தில் பாத்தீங்கன்னா முகமது அமீருக்கு ஜாகிர்கான் அண்ட் இந்திய கிரிக்கெட் வாரியம் லைவ் கொடுத்திருக்காங்க. இந்த பிக் சேல் குறித்து இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.